இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம சிபி முத்து அண்ணனுக்கு. வணக்கண்ணா, குடியாத்துல இருந்து எங்க நண்டு ஓர் சேனல்ல இருந்து நாங்க போடுறோம். நீங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அருமையா இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா பண்றீங்க சரிங்களா. நீங்க டிக்டாக்ல எவ்வளவு ஃபேமஸ் ஆனவரு உங்களுக்கே தெரியும் எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஃபேமஸ் ஆனவருக்கு இப்போ நீங்க எல்லாம் இப்போ யூடியூப்ல ஷார்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க, யூடியூப்ல உங்க வீடியோ எல்லாம் நல்லா அப்லோட் பண்றீங்க. நீங்க பேசுறத வச்சு அதான் நீங்க பேசுறது வந்து எல்லாருக்கும் ஒரு டைம் பாஸ் ஆகுதான்னு தெரியல சரிங்களா. அண்ணன் நீ பேசுற பேச்சுங்களே இந்த வீட்டுல இருக்கிறவங்க இந்த பசங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் நீ பேசுறதே யூஸ் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரே மாதிரியே திட்டின்னு நீங்க. அதனால என்ன உங்க கண்டென்ட் என்ன கான்செப்ட்னே புரிய மாட்டேங்குது. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா யூடியூப்ல குக்கிங் சேனல் போடுறாங்க, கேமிங் சேனல் போடுறாங்க, அதான் கார்ட்டூன் சேனல் போடுறாங்க, ஏதோ வித்தியாசமா இருக்குது. நீ போறது அந்த சேனல் வர்றது என்னன்னே தெரியல, அது கான்செப்ட் யாருமே புரியல. ஒருத்தரையும் ஒரு ஒரு விதமா வர்த்திட்டு இருக்க, செத்த பயிலே நார பயிலே அப்படி இப்படின்ட்டு. இதுல வேற இப்ப நீங்க திட்டத வச்சு பார்க்கும்போது வீட்டுல இருக்கிற பிள்ளைங்க எல்லாம் அதுங்களும் அதுக்கு பெரிய எல்லாரையும் பேசுது, பெரியவங்களும் எல்லாரையும் பேசுது. ஃபியூச்சர்லயும் இப்ப அதுங்களும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுக்கனாக்கா எல்லாருக்கும் கஷ்டம் தானே. ஜிபி முத்தானே என்ன ட்ரெண்டிங்ல போயிருக்கீங்களோ அதே இதுல போயினா பரவாயில்ல. பசங்களும் எல்லாம் அதே மாதிரி கத்துக்கிட்டு அதே மாதிரி பேசுறதுக்கு போயினாக்கா கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்குது. இதுல வேற நம்ம இவரு யாரு தேனில இருந்து வணக்கம் மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவரும் பொங்குறாரு. அவரு ஏன் பொங்குறாருன்னே தெரிய மாட்டேந்து சரிங்களா. எல்லாம் கொஞ்சம் மாத்திங்க, எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே, இதோட முடிச்சுக்கிறேன்.